தேனி மாவட்டம் பெரியகுளம் தென்கரை பகுதியில் தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பொருட்களை நகராட்சி அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். இந்நிலையில் பிளாஸ்டிக் பொருட்களை குடோனில் பதுக்கி வைத்திருந்து தப்பி ஓடிய நசீர் என்பவரை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். வேலூர் மாவட்டத்தில் சாலை பாதுகாப்பு வார விழாவை ஒட்டி விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. பேரணியை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் பிரவேஷ்குமார் தலைமையேற்று நடத்தினார். ஆட்சியர் ராமன் கொடியசைத்து பேரணியை தொடங்கி வைத்தார். இந்த விழிப்புணர்வு பேரணியில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். வேலூர் மாவட்டம் காட்பாடியில் உலக புற்றுநோய் தினத்தை ஒட்டி நாராயணி செவிலியர் பள்ளியின் சார்பாக விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் கையெழுத்து இயக்கம் நடத்தப்பட்டது. இதனையடுத்து மயிலாட்டம், கரகாட்டம், சிலம்பாட்டம் உள்ளிட்ட விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளும் நடத்தப்பட்டன. மேலும் மகளிர் பாதுகாப்பு, தொழிற்பயிற்சி குறித்து பெண்களுக்கு பிரசுரங்கள் வழங்கப்பட்டன. நாமக்கல் மாவட்டம் தெற்கு பகுதியில் அமைந்துள்ள அரசு மேல்நிலைப்பள்ளி வளாகத்தில் சாலை பாதுகாப்பு வார விழாவை ஒட்டி விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. பேரணியை மாவட்ட ஆட்சியர் ஆசியா மரியம் தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அருளரசு, சார் ஆட்சியர் கிராந்திக்குமார் பதி, வட்டார போக்குவரத்து அலுவலர்கள் வெங்கடேசன், இருளரசன், மோட்டார் வாகன ஆய்வாளர்கள் கலைச்செல்வி, சரவணன், முத்துச்சாமி, சண்முகம், ஆனந்த், ஈஸ்வரமூர்த்தி, நித்யா, செந்தில்குமார், நாமக்கல் தாலுகா லாரி உரிமையாளர் சங்க தலைவர் வாங்கிலி, பொருளாளர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். செய்திகளை உடனுக்குடன் பார்க்க எங்களது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.